அன்பு மாணவர்களே, நாம் இப்போது ஒரு கூட்டல் கணக்கினை செய்வோமா? 23 கூட்டல் 5ன் கூட்டல் பலன் என்ன என்று காண்போம். 23 என்ற எண்ணிற்கு 23 கேரட்டுகள் எடுத்துக் கொள்ளலாம். 20 கேரட்டுகள் மற்றும் 3 கேரட்டுகள். 5 என்ற எண்ணிற்கு 5 கேரட்டுகள் எடுத்துக் கொள்ளலாம். இப்போது அனைத்து கேரட்டுகளையும் எண்ணி கூட்டல் பலன் காண்போம். முதலில் 10 10 உள்ள கேரட்டுகளை எண்ணுவோம். 10, 20, 21, 23, 24, 25, 26, 27, 28. 23 கூட்டல் 5ன் கூட்டல் பலன் 28 ஆகும். மாணவர்களே, இப்போது 5 கூட்டல் 23ன் கூட்டல் பலன் என்ன என்பதை காண்போம். 5 என்ற எண்ணிற்கு 5 கேரட்டுகள் எடுத்துக் கொள்ளலாம். 23 என்ற எண்ணிற்கு 20 கேரட்டுகள் மற்றும் 3 கேரட்டுகள் எடுத்துக் கொள்ளலாம். இப்போது எல்லா கேரட்டுகளையும் எண்ணுவோம். முதலில் 10 10 உள்ளவற்றை எண்ணலாம். 10, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28. இங்கேயும் 28 தான் கூட்டல் பலனாக வருகிறது. எனவே 23 கூட்டல் 5 = 28 என்பதும், 5 கூட்டல் 23 = 28 என்பதும் ஒன்றுதானே? ஆம், இவை இரண்டும் ஒன்றுதான். அன்பு குழந்தைகளே, இதே போன்று நாம் இன்னொரு கூட்டல் கணக்கினை செய்வோமா? 13 கூட்டல் 0, இதன் கூட்டல் பலன் என்ன என்று காண்போம். 13 என்ற எண்ணிற்கு 13 கேரட்டுகள் எடுத்துக் கொள்ளலாம். 10 கேரட்டுகள் மற்றும் 3 கேரட்டுகள். 0 என்ற எண்ணிற்கு 1 கேரட்டையும் நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. இப்போது எல்லா கேரட்டுகளையும் எண்ணி கூட்டல் பலன் காண்போமா? முதலில் 10 உள்ள கேரட்டை எண்ணுவோம். 10, 11, 12, 13. 13 கூட்டல் 0 என்ற எண்ணின் கூட்டல் பலன் 13 ஆகும். இப்போது இதே கணக்கினை இடங்களை மாற்றி எழுதி கூட்டுவோம். 0 கூட்டல் 13, இதன் கூட்டல் பலன் காண்போமா? 0 என்ற எண்ணிற்கு நாம் 1 கேரட்டையும் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. 13 என்ற எண்ணிற்கு நாம் 13 கேரட்டுகள் எடுத்துக் கொள்ளலாம். 10 கேரட்டுகள் மற்றும் 3 கேரட்டுகள். இப்போது இவற்றை எண்ணுவோமா? 10, 11, 12, 13. மொத்தம் 13 கேரட்டுகள் உள்ளன. ஆகவே 13 கூட்டல் 0 = 13 என்பதும், 0 கூட்டல் 13 = 13 என்பதும் ஒன்றுதானே? ஆம், இவை இரண்டும் ஒன்றுதான். அருமை மாணவர்களே, மற்றும் ஒரு கூட்டல் கணக்கினை இதே போன்று செய்வோம். 23 கூட்டல் 35, இதன் கூட்டல் பலன் என்ன என்று காண்போமா? முதலில் 23 என்ற எண்ணிற்கு 23 கேரட்டுகள் எடுத்துக் கொள்ளலாம். 20 கேரட்டுகள் மற்றும் 3 கேரட்டுகள். இப்போது 35 என்ற எண்ணிற்கு 35 கேரட்டுகள் எடுத்துக் கொள்ளலாம். 30 கேரட்டுகள் மற்றும் 5 கேரட்டுகள். இப்போது அனைத்து கேரட்டுகளையும் எண்ணி கூட்டல் பலன் காண்போமா? முதலில் 10 10 உள்ள கேரட்டுகளை எண்ணிக்கொள்ளலாம். 10, 20, 30, 40, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58. 23 கூட்டல் 35ன் கூட்டல் பலன் 58 ஆகும். இதே கணக்கினை இடங்களை மாற்றி எழுதி கூட்டுவோமா? 35 கூட்டல் 23, இதன் கூட்டல் பலன் என்ன என்று காண்போம். 35 என்ற எண்ணிற்கு 35 கேரட்டுகள் எடுத்துக் கொள்ளலாம். 30 கேரட்டுகள் மற்றும் 5 கேரட்டுகள்.
23 என்ற எண்ணிற்கு 23 கேரட்டுகள் எடுத்துக் கொள்ளலாம். 20 கேரட்டுகள் மற்றும் 3 கேரட்டுகள். இப்போது இவை அனைத்தையும் ஒன்றாக எண்ணுவோம். முதலில் 10 10 உள்ள கேரட்டுகளை எண்ணலாம். 10, 20, 30, 40, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58. 35 + 23 என்ற எண்ணின் கூட்டல் பலன் 58 ஆகும். 35 + 23 = 58 என்பதும், 23 + 35 = 58 என்பதும் ஒன்றுதானே? ஆம், இவை இரண்டும் ஒன்றுதான்.